Peppers Entertainment Television. Turn on the heat. The hero, அவர் வந்து அவருடைய முதல் வெற்றி படம்னு கூட சொல்லலாம். அந்த படத்துல இந்த ஹீரோயின் கூட வந்து ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு படம் வந்து நடிச்சாரு. அதுக்கப்புறம் அவருடைய அடுத்த படமும் வந்து அதே ஹீரோயின் கூட வந்து நடிச்சாங்க. இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் கலந்த படம் என்ன படம் அப்படின்னு யாரு தெரியல, ஹீரோ நேம் ஆகுது சொன்னீங்கன்னா நான் ஹீரோயின் யாரு அப்படின்றது கண்டுபிடிச்சேன். அது எந்த ஹீரோ அப்படின்னா நம்ம சிவகார்த்திகேயன் கூட. அப்பனா வந்து எந்த ஹீரோயினா இருப்பாங்க அவங்க? சிவகார்த்திகேயனா நம்ம ஸ்ரீதிவ்யா. எஸ், நம்ம ஸ்ரீதிவ்யா தான் ஆல்ரெடி வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரெண்டு பேரும் வந்து சூப்பராக வந்து நடித்தாங்க. இவங்களுக்கும் வந்து செம பெரிய பேர் கிடச்சது. இவரும் வந்து பீக்கில் போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து மாசா நம்ம சிவகார்த்திகை நடித்த படம் காக்கி சட்டை. இந்த படத்தில் வந்து ஒரு டாக்டராக வந்து கலக்குனாங்க நம்ம ஸ்ரீதிவ்யா. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீர்த்தி சுரேஷ் கூட ரெமோ படத்தில் நடித்தார். ஆனால் என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த ரெமோ படத்துலேயும் வந்து நம்ம ஸ்ரீதிவ்யா நடிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரி ஓகே, ரூமராக இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது படம் பார்க்கும்போது கிளைமேக்ஸில் நம்ம ஸ்ரீதிவ்யா அகைன் வராங்க. ஓகே, ஒரு சென்டிமெண்டலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள நடிக்க வைக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து நினைக்க ஆரம்பித்தோம் இல்லையா. அதுக்கப்புறமா வந்து அதுலேயும் முக்கியமாக அவங்க கிட்ட வர டேரக்டர்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஹோம்லியாக அழகான பொண்ணாக இருக்கங்க, இது மாதிரி வந்து என்னோடய கேரக்டர்லேயும் வந்து ஒரு ஹோம்லியான கேரக்டர் இருக்கேங்க பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, சும்மாவே வந்து ஹோம்லியாக ஹோம்லியாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கேரக்டரை கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மோரா படத்தில் அந்த ட்ரெண்டையே வந்து உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப மாடர்னான வெஸ்டர்னைஸ் பொண்ணாக வந்து நடிச்சிருந்தாங்க. அண்ட் அதே சமயம் இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா, வந்து பொன்ராம் அடுத்து தான் வந்து சிவகார்த்திகேயனை வச்சே வந்து ஒரு படம் வந்து எடுக்க போகிறாரு, அந்த படத்துலேயும் நீங்கள் தான் ஹீரோயினாக நடிப்பீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஸ்ரீதிவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை இல்லைங்க, அது வந்து ஏதோ அமைஞ்சிருச்சு, அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒன்றா போடணும், அகை நாங்கள் பண்ணிகிட்டே இருந்தால் தேவையில்லாமல் வந்து ரூமர்ஸ் வந்து வரும். ஏன்னா அதே சமயம் வந்து எல்லாருக்குமே வந்து சிவகார்த்திகேயனா இந்த பொண்ணு தான் நடிக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து இனி நடிக்க மாட்டேன், அதே சமயம் கொஞ்சம் மாடர்னாக நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்லேயும் இருக்குது. அந்த மாதிரியான ஸ்கிரிப்டெல்லாம் வந்து இப்போ தேர்ந்தெடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்களா நம்ம ஸ்ரீதிவ்யா.